Hello viewers, I am Abbas. In this video, we will see 10th Max Unit 3 Algebra Exercise 3.1 Sum 3. Vani, her grandfather, and her grandfather has an average age of 53. 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 63. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now? So, now we have to age. So, let the age of Vani வந்து நான் x னு வெச்சுக்கிறேன். Age of Vani's father வந்து நான் y னு வெச்சுக்கிறேன். Age of Vani's grandfather வந்து z வெச்சுக்கிறேன். இப்போ உங்க first condition என்ன கொடுத்திருக்காங்க? Vani her father and her grandfather has an average age of 53. அதாவது வாணியோட ஏஜ் ஃபாதரோட ஏஜ் கிராண்ட் ஃபாதர் ஏஜ் மூணுத்தோட ஆவரேஜும் வந்து 53. ஆவரேஜ்னா இப்போ இந்த மூணு ஏஜும் ஆட் பண்ணி இங்கே எத்தனை ஏஜ் எத்தனை பேரோட ஏஜ் இருக்கு? மூணு. ஸோ மூணால் டிவைட் பண்ணால் 53. நிறைய பேர் இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க. ஆவரேஜோட மீனிங் ஒழுங்காக புரிஞ்சிக்காம எக்ஸ்பிரஸ் ஒய் ப்ளஸ் ரெடி கூட 53 அப்படின்னு ஈக்வேட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணால் ஆன்சரே வராது. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா மூணு பேரோட ஏஜ் ஆட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் மூணால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் மீன்லாம் ஃபைன் பண்ணிக்கலாம். மீன் தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. X plus Y plus Z equal to 53. 3s are in 159. So, this is equation 1. Okay, second condition in 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age. That is 1/4X plus 1/3Y plus 1/2Z equal to 65. அதனால நினச்சிக்கோங்க, அவங்க வந்து ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் ஹாஃப் எக்ஸ்னு போட்டுருவீங்க, 1/3 ஒயின்னு போட்டுருவீங்க, 1/Z ஜெட்னு போட்டுருவீங்க, 1/4 ஜெட்னு போட்டுருவீங்க. நினச்சிக்கோங்க, கிராண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ்னா ஜெட், அதுக்காக தான் நான் இங்கே 1/2 ஜெட்னு போட்டிருக்கேன். ஃபாதர்ஸ் ஏஜ்னா அது ஒய், அதுக்காக தான் நான் 1/3 ஒய் இங்கே போட்டிருக்கேன். ஸோ வாணி சேஜ் தான் வந்து எக்ஸ், அதனால தான் நான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? ஸோ ஓகே, இப்போ மூணு கழிச்சியை மற்ற என்ன வரும்? 12 வரும். 12னா இது இன்டூ 3 இல்லையா? இது வந்து இன்டூ 4, இது இன்டூ 6. ஸோ 3X ப்ளஸ் 4Y ப்ளஸ் 6Z ஈக்குவல் டு 65. இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3X ப்ளஸ் 4Y ப்ளஸ் 6Z ஈக்குவல் டு 65. 12 மல்டிப்ளை பண்ணால் 780. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு தேர்ட் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they now? So, 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ கிராண்ட் ஃபாதர் ஓட ஏஜ் வந்து ஜெட் என்ன, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜ் என்னவாக இருக்கும்? ஜெட் மைனஸ் 4. ஓகே, ஸோ 4 இயர்ஸ் அகோ. ஓகே, அதே மாதிரி இப்போ வாணியோட ஏஜ் என்ன இருக்கும்? 4. இப்போ எக்ஸ்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 4, பொருள் ஏஜில் 4 மைனஸ் பண். ஓகே, அகோ இஃப் வான் 4 இயர்ஸ் அகோ இஃப் வாணிஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் வாணி. அதாவது வாணியோட கிராண்ட் ஃபாதர் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட ஏஜில் 4 மடங்கு இருந்தார்னா அப்போ இப்போ அப்போ மூணு பேரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண இல்லையா? ஸோ 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஜெட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4X மைனஸ் 16 இல்லையா? ஸோ ஜெட்டு மைனஸ் 4. இந்த 4 நான் அந்த சைட் கொண்டு போங்க, இந்த 4X இந்த சைட் கொண்டு வாங்க. 4X ஈக்குவல் டு மைனஸ் 16 ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ ஜெட்டு மைனஸ் 4X ஈக்குவல் டு 12. நான் இப்போ இதை அப்படியே சைன் சேஞ்ச் பண்ண எல்லாத்துக்கும், 4X மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு மைனஸ் 12. இதான் வந்து ஈக்குவேஷன் 3. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ மூணு ஈக்குவேஷன் நான் ஃபைன் பண்ணியாச்சு இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் 1 2 சால்வ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே பாருங்கள் காமன் கோஎஃபிஷியன்ஸ் இல்லை எதுவுமே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு வந்து இப்போ இங்கே எக்ஸ் அண்ட் ஜெட் தான் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே எக்ஸ் அண்ட் ஜெட் இருக்குன்னா நான் ஒய் எலிமினேட் பண்ணும். ஒய் எலிமினேட் பண்ணணும், என்ன பண்ணுங்க, 4Y இருக்குன்னா இங்கேயும் என்ன பண்ணணும், 4Y வர வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஈக்குவேஷன் 1 4 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4X ப்ளஸ் 4Y ப்ளஸ் 4Z டு 159 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும் நமக்கு? 636. ஓகேவா? இதான் வந்து ஈக்குவேஷன் 4. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 2 சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ராக்டிங் 2 அண்ட் 4.
So 3x plus 4y plus 6z equal to 780. 4x plus 4y plus 4z equal to 636. Ilya. So subtract panona symbol change panona ilya. So idu full cancel aidu. Idu vandu minus x balance irukenga. Appra inga vandu plus 2z balance irukenga. Equal to. So 780 la 636 pochuna. Adavadhu idu vandu 7 times aidu 10 na. இது 4, 7 to 3 போச்சுனா 4, 7 to 6 போச்சுனா 1. So, 140. So, minus x plus 2z equal to 144. So, இதான் வந்து equation 6. Okay. இப்பு எனக்கு பாருங்க, இந்த equation 3, equation 6 compare பண்ணுங்க, எனக்கு வந்து எதோடு coefficient common அல்லை. So, இப்பு நான் இங்க 2z வரவேக்கும்னா என்ன பண்ணும்? Equation 3, 2 வால் multiply பண்ணும். So, 8x minus 2z equal to minus 24. இது வந்து equation 7. இப்பு பாருங்க இந்த ரெண்டு equation compare பண்ணுங்க 6 ஐயும் 7 ஐயும் நான் add பண்ணலாமா. So minus x plus 2z equal to 144. 8x minus 2z equal to minus 24. Okay, so இது வந்து cancel ஐயும் நமக்கு 8x ல 1x போச்சுனா 7x equal to. So 144 ஒரு 24 இருக்கா இங்க. Okay, இங்க பாருங்க, இது வந்து minus 12, நான் sign change பண்ணா, இது plus 12 ஆயிடும். Okay, வா? So, equation 3ல plus 12 தான், அப்போ இது வந்து plus 24 ஆதான் இருக்கும். Okay, வா? நான் இங்க ஒரு small mistake பண்ணிட்டேன். இது வந்து minus 16 plus 4, minus 12 ஆயிருக்கும். நான் sign change பண்ணமோது, இது plus 12 ஆயிடும். Okay, வா? Okay, so, இது வந்து plus 24. இப்போ, add பண்ணுங்க, 168. So, x equal to 168 by 7. Okay, வா? Okay, 7 table இது எத்தனை times? இது 2 times 14 நான் 24 times. So, x equal to 24. x ஓட வேலையும் find பண்ணியாச்சு. இப்பு x ஓட வேலையும் வருத்து நான் இதாவது ஒரு equation substitute பண்ணும். நான் இதில் substitute பண்ணுறேன். So, minus x. இல்லியாம். So, minus x plus 2z equal to 144. So, minus of 24 plus 2z equal to 144. Minus 24 answer கொண்டு போங்க. 2z equal to 144 plus 24, so 2z equal to 168, or z equal to 168 by 2, 2 table பண்ணா 84, so z equal to 84, so x ஓட value, z ஓட value, நான் எதாவது ஒரு equation, equation வால் substitute பண்ணா, so x equal to 24, 24 தானே, x equal to 24, and y equal to 84, sorry, z, in equation 1. One and a x plus y plus z equal to 159. 24 plus y plus 84 equal to 159. Add pannunga 84 and 24 add panna namakku. So idu vandu 108 a ungalku illaya 108 plus y equal to 159. So y equal to inda 108 answer kondu ponga. 159 minus 108. So, multiply, subtract பண்ணிங்கு நான் உங்களுக்கு 159ல 108 போச்சு நான் 51. Okay, வா? கடைசில் conclusion அல்லும். Age of Vani X equal to 24 years. Age of Vani's father Y equal to 51 years. Age of Vani's grandfather Z equal to 84. This is the answer. So, இதுவுடன் இந்த வீடியோம் முடியது. இந்த வீடியோம் உங்களுக்கு பிடுச்சின்று நான் like பண்ணுங்க. உங்களுக்கு பிடுச்சின்று நான் like பண்ணுங்க. மறக்காம் சென்னை subscribe பண்ணிடு.